காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இப்போ வந்து காலையில் மணி 5 மணி, கார்த்திகை, இன்றைக்கி திருக்கார்த்திகை 19ஆம் தேதி, நவம்பர் மாதம் 19ஆம் தேதி. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நம்ம சேனலில் தான் வந்து அப் டு டேட் சிங்கப்பூரை பற்றியோ சிங்கப்பூர் நியூஸோ உடனுக்குடனே தெரியும் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் டிக்கெட் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க, டிசம்பர் மாதத்துக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இமீடியட்டாக போய் புக் பண்ணுங்கள், ஆனால் என்ட்ரி பாஸ் இருந்தால் மட்டும் புக் பண்ணுங்கள். இங்கேருந்து ஊருக்கு போகிறவங்க புக் பண்ணலாம், பட் வந்து வரவங்க வந்து டிக்கெட்டை வந்து என்ட்ரி பாஸ் இருந்தால் மட்டும் புக் பண்ணுங்கள், அவசரப்பட்டு புக் பண்ணிடாதீங்க. கிட்டத்தட்ட 36,000 இருக்குது, இப்போ நான் பார்க்கல 36,000, ஆனால் வந்து ரேட்டு அதிகமாகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா. ஆனால் வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணிடுங்க, சீக்கிரமே சோல்ட் அவுட் ஆயிரும். உங்களுக்கு என்ட்ரி பாஸில் டேட்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த டேட்டில், இப்போ 3 டேட் இருக்குன்னா அதில் சென்ட்ரு டேட்டில் புக் பண்ணுங்கள், ஓகேங்களா. முன்னாடியும் புக் பண்ணாதீங்க, பின்னாடியும் புக் பண்ணாங்க அப்படி இல்லை. சப்போஸ் ஒரு நாள் முன்னாடி இருக்குன்னா அப்படியே புக் பண்ணுங்கள், இல்லை பின்னாடி தான் இருக்குது அப்படின்னா அதிலே வந்து நீங்கள் நைட்டு 12 மணிக்குள்ளே அந்த என்ட்ரி பாஸ் டேட்டில் நைட்டு 12 மணிக்குள்ளே இங்கே வர்ற மாதிரி புக் பண்ணுங்கள். மோஸ்ட்லி வந்து ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் ஃப்ளைட்டு நைட் டைமில் தான் இருக்கும், ஸோ விடிய காலையில் நீங்கள் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதை பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. ஏன்னா அந்த என்ட்ரி பாஸில் அந்த அதாவது முடிகிற டேட், இப்போ ஒரு உதாரணத்துக்கு 1, 2, 3 டேட் அப்படின்னா, அப்போ 3ஆம் தேதியில் வந்து நைட்டு 12 மணிக்குள்ளே நீங்கள் என்ட்ரி ஆயிடணும். ஸோ வந்து என்ட்ரி பாஸ் இருந்தால் மட்டும் புக் பண்ணுங்கள், என்ட்ரி பாஸ் இல்லைனா புக் பண்ணாதீங்க. அதேமாதிரி நிறையா பேர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, நவம்பருக்கு அப்புறமும் வந்து குவாரண்டைனியம் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. சிங்கப்பூர் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டூரிஸ்ட் விசாவுக்கும் இந்த சிங்கப்பூர் சிட்டிசனு பிஆர் இ பாஸ் அவங்களுக்கும் வந்து குவாரண்டைனியம் வந்து இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் சிங்கப்பூர் ஒர்க்கர்ஸுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிபெண்டிங் ஆன் யுவர் ட்ராவலிங் ஹிஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களை வந்து குவாரண்டைனியமில் போட்டாலும் போடலாம், போடாமலையும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். அதை பற்றி இன்னும் தெளிவாக அவங்க சொல்லவே இல்லை. ஸோ வந்து அவங்க சொல்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போதைக்கு மெயினாக வந்து என்ட்ரி பாஸ் வந்து ரிலீஸ் ஆனவங்க டிக்கெட் இல்லாமல் தவிச்சிக்கிட்டு இருந்தாங்க, கனெக்டிங் ஃப்ளைட் இல்லாமல் டைரக்ட் ஃப்ளைட்டு சிங்கப்பூருக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் இப்போ போனீங்கன்னா வந்து உடனே புக் பண்ணிடலாம். நீங்கள் சொந்தமாக புக் பண்ணுறதை விட ட்ராவல் ஏஜென்சி மூலமாக புக் பண்ணுறது தான் நல்லது இந்த சூழ்நிலையில். இல்லைன்னா வந்து நான் ட்ராவல் ஏஜென்சியை ரெஃபர் பண்ண மாட்டேன், ஆனால் இந்த சூழ்நிலையில் நீங்கள் ட்ராவல் ஏஜென்சி மூலமாக புக் பண்ணிங்கன்னா தான் ஏதாவது அப்டேட் இருந்ததுனாலும் கிடைக்கும், ஃப்ளைட்டு கேன்சல் ஆனாலும் உங்கள் அமௌண்ட்டை வாங்க முடியும். ஸோ வந்து ட்ராவல் ஏஜென்சி மூலமாக புக் பண்ணுங்கள். டிக்கெட்டு ஓப்பன் பண்ணியாச்சு, சிங்கப்பூர்லேருந்து நீங்கள் இந்தியா போகிறதுக்கும் இப்போ ரெடியாக இருக்குது, இந்தியாவிலேருந்து இங்கே வர்றதுக்கும் ரெடியாக இருக்குது. யாருமே இந்த நியூஸ் வந்து நம்ம யூடியூப் சேனலில் யாருமே இது வரைக்கும் சொல்லவே இல்லை, ஃபஸ்ட்டு நம்ம தான் சொல்கிறோம். இதே மாதிரி செய்திகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க. எத்தனை மணி ஆனாலும் உடனே வீடியோஸ் வந்துடும், நான் நேரங்காலம் பார்த்தலாம் வீடியோ போட மாட்டேன். உங்களோட தேவை தான் என்னோடய சேவை, எனக்கு முக்கியம். ஸோ வந்து சீக்கிரமே போட்டுருவேன், இமீடியட்டாக போய் டிக்கெட் புக் பண்ணுங்கள், டிக்கெட் புக் பண்ணுங்கள். மெயினாக வந்து என்ட்ரி அப்ரூவல் இல்லாமல் புக் பண்ணாதீங்க, அவசரப்படாதீங்க, அவசரப்படாதீங்க. என்ட்ரி அப்ரூவல் இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் புக் பண்ணுறேன்னு புக் பண்ணிடாதீங்க, ஓகேங்களா. ஓகே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண். Thank you.